உலகெங்கிலும் இருந்து பார்வை செய்யும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இப்போ இந்த பதிவில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கமெண்ட் பாக்ஸில் அடிக்கடி பலரும் கேட்கக்கூடிய சில கேள்விகள் உண்டு. பல ஜோதிட அமைப்புகளில் பலருக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு விருப்பு வெறுப்புகள் இருக்க வரும். ஒரு சிலர் வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு நல்ல விதமான விஷயங்களை சொல்ல வருவாங்க, ஒரு சிலர்லாம் வந்து தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வேதனை வருத்தங்களை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கொட்டி தீர்த்துன்னு நினைக்க வருவாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ராசி பலன்கள்லாம் பார்க்குறோம் பார்த்திங்களா. இப்போது மாத பலன் பார்க்கறது, வார பலன் பார்க்கறது, தினசரி பலன் பார்க்கறது, அது ஒரு வாரம் இருக்கட்டும். குரு பெயர்ச்சி பலன், சனி பெயர்ச்சி பலன், ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், இதெல்லாம் பார்க்குற போது பொதுவாக ஜோசியர்கள் எல்லாம் என்ன சொல்ல வருவாங்கன்னா, கொஞ்சம் நெகட்டிவாக பேசக்கூடாது. ஏன்னா பொது பலன் ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு பேசலை, பொதுவான பலன் சொல்கிற போது அவங்களுக்கு பாசிட்டிவாகவே அள்ளி வீசுவோம் வார்த்தைகளை, மகிழ்ச்சியாக இருக்கட்டுமே அப்படிங்கிற எண்ணத்தோடு என்ன பண்ணுவாங்க, நிறைய வார்த்தைகளை வந்து பயன்படுத்த வருவாங்க. அதில் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா கொஞ்சம் மத்தியமத்தில் பயணம் பண்ணுவாங்க, கொஞ்சம் இருக்கிறதையும் அப்படியே கொஞ்சம் சந்திர சாக்களை கொஞ்சம் கஷ்டங்களையும் சொல்லிவிட்டு நல்லா இருப்பப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தட்டி கொடுத்த மாதிரி சொல்லணுன்ற மாதிரிலையும் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி எல்லோரும் ஒரு தரப்பில் இருக்க வருவாங்க. ஆனால் இந்த ராசி பலன் தான் இறுதியானது, உறுதியானது, இதுவே நம்ம வாழ்க்கை அனைத்தையும் வந்து மாற்றிடும் கொடுத்துரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கக்கூடாது, பார்வையாளர்கள் நினச்சிக்கூடாது. ஏன்னா இதுதான் உண்மை, இதுதான் இறுதி, ஜோசியம்னா இவ்வளோ தான், இதில் சொல்லக்கூடிய பலன்கள் மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையில் அப்படியே அப்படிங்கிற முறையில் நிறைய பேர் வந்து மனநிலையில் இருக்கக்கூடியவங்க, தெரிஞ்சிக்காதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வருத்தமான முடிவு, சொன்னீங்க நல்லா இருப்பேன்னு சொன்னீங்க, கொட்டுன்னு சொன்னீங்க, ஒன்றுமே காணமே அப்படின்னு நிறைய இடத்துல கொடுத்துருக்குற நிறைய பேர் ஜோதிட அமைப்பில் சொல்கிறக்கூடிய விஷயத்தில் சொல்கிறதெல்லாம் உண்டு. நம்மளையும் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சிலர் சொல்லியிருக்க வராங்க. அவங்க வருத்தத்தை நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை, அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வந்து அவங்க பகிர்றாங்க. இதை நம்ம வருத்தமாக எடுத்துக்க முடியாது. ஆனால் ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ரகசியம் இருக்குது. எல்லாருமே சரி, இந்த பதிவு பார்க்கக்கூடிய எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ரகசியம் உண்டுங்க. ஒரு மூன்று விதியில் தான் நம்முடைய வாழ்க்கை நிலையே வந்து இயங்க வருது. என்னது அப்படின்னு எடுத்துட்டாக்கா, மனவிதி அப்படின்னு ஒரு விதி ஒன்று உண்டு வச்சிங்களா. அது ஒரு ஃபார்முலான்னு வச்சுக்கோங்களேன், இயக்கம், ஒரு மனிதனுடைய வாழ்வியல் இயக்கமாகப்பட்டது. ஒரு மூன்று கோணங்களில் தான் வந்து செயல்பாடுகள் குறிப்பாக இருக்க வருது. ஒன்று மனவிதி அப்படி சொல்லக்கூடியது, இன்னொன்று ஆத்ம விதி அப்படி சொல்லக்கூடியது. இந்த இரண்டு விதிகளையும் இயக்கக்கூடியது கர்ம விதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் இயக்க வரும். இந்த ஆத்ம விதி, அதுபோல் மனவிதி, இந்த கர்ம விதி, இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய கடந்த காலங்கள், நம்ம எந்த அணுக்கள்லேருந்து வரமோ, இது போன்ற எண்ணலைகள் உள்ள பெற்றோருக்கு நம்ம பிறந்து ஸ்டோர் செய்யப்பட்டு நம்ம வரமோ, இந்த லோகத்தில் பிறக்க நம்ம வாழ்க்கையில் பிறந்து நம்ம சுற்றும் சூழல் சில விஷயங்கள் நம்ம எதெல்லாம் கற்றுக்கிட்டோமோ, நம்ம ரத்த அணுக்களில் எதெல்லாம் பதிஞ்சு இருக்குதோ அந்த விஷயங்கள் நம்ம செயல்படுத்தி தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வருவோம். நம்ம முயற்சியால் படிப்போம், முயற்சியால் சம்பாதிப்போம், நம்மளுடைய நல்ல பிடிச்சமான சாப்பாடெல்லாம் சாப்பிடுவோம், துணிமணிகளாக சாப்பிடும். இது நம்முடைய மனவிதியின் பிரகாரம் நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்யக்கூடிய விதிகளை நம்ம செய்துட்டு தான் இருக்க போகிறோம் வாழ்க்கையில். நமக்கு பிடிக்காமலேயே ஏதோ ஒரு விஷயம் நமக்கு அடிக்கடி உள்ளுக்குள்ளே ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க வரும், இது இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்ய வரணும். நம்ம என்ன தான் முயற்சிகள் பண்ணாலும் அதில் தடை பண்ண வரும், விரும்புது நடக்கூடாமல் கெடுக்கும் தடுக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆத்ம விதி, சோர் பண்ணி அனுப்பப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம். அப்போது இந்த நிகழ்வுகளும் ஒன்று இருக்கும், இன்னொன்று நமக்கு புரியாத விஷயத்தெல்லாம் நமக்கு புரிய வைக்கும். பிறந்த குழந்தைக்கு சிரிப்புன்னா என்னன்னு தெரியாதுங்க, யாரும் சொல்லி கொடுக்கல இல்லையா, ஆனால் நம்ம சிரிப்பு காமிச்சா சிரிக்கும், கோபம் பேசினா அழுகும். இதெல்லாம் எப்படின்னா ஆத்ம விதியில் பதிந்து அனுப்பப்பட்ட ஒரு விஷயந்தான். இந்த உச்சந்தல குழந்தைகளை திறந்திருக்கும், சகசரார சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா முன்ஜென்ம தொடர்போடு இருக்கக்கூடியது, அது எல்லாத்தையும் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கும். பேயினா என்ன, பிசாசுனா, சிரிப்புனா, அழுகைனா என்ன, பசினா என்ன, தூக்கம்னா என்ன, விருப்பு விருப்புகள் என்னென்னன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கற்றுக் கொடுக்கும். இந்த சகசார சக்கரத்தை மூலமாக இந்த பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தியாகப்பட்டு குழந்தைக்கு உச்சந்தலை மூலமாக இந்த ஆத்ம விதியில் தான் போய் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்து வச்சுருக்கோம். இந்த ஆத்மாவுக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரிய வரும், நிறைய ரகசியங்கள் தெரிய வரும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நண்பனும் துரோகியும் யாரானா இந்த ஆத்ம விதி மட்டும்தான். அது அவங்கவுங்களுடைய விஷயபாவத்தில் ஜாதகத்தை பார்த்தா தாங்க சொல்ல முடியும், அது எல்லாராலையும் சொல்லிட முடியாது. இந்த மனவிதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், ஆத்ம விதி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், இவைகளை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் முன்னோர்கள்லாம் சேர்த்து வச்சுக்கிற பாவ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய செயல்கள், அதாவது கர்மா, அந்த கர்மாவை மூலமாக செயல்படுத்தும் கிரகங்கள் மீண்டும் அந்த வழியில் தான் செயல்படுத்த நம்மளை பிறப்படுக்க வைக்குது. இந்த லோகத்தில் நீ எப்பொழுது பிறக்கணும், எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்கிற பொழுது, லாப நட்ட கணக்கெல்லாம் எழுதி இந்த லக்னணி, இந்த நட்சத்திரணி, இந்த நிகழ்வில் இந்த தசை தொடங்குது, இந்த வயசில் உனக்கு வந்து இந்த புத்தி நடக்கும், இந்த அடுத்தது இந்த தசை நடக்கும், இது உன்னை இப்படி தான் நிர்ணயம் பண்ணும் அப்படி சொல்லி அழகான இந்த கர்ம விதி தான் நம்மளை வந்து செயல்படுத்த வருங்க. இதில் என்னென்னா கிரகங்கள் வந்து அடிக்கடி மாறிட்டே இருக்குது பார்த்தீங்களா.
நம்முடைய மனநிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றங்கள் இருந்துட்டு ஏதோ இருக்கும். நிலையான மனசுன்னு வேணும்ப்பா, சித்தர்கள் சொல்றது இதுதான், நிலையான மனசு ஒன்று இருந்துச்சுன்னா நீ எல்லாத்திலையும் கொஞ்சம் நல்லா இருப்ப, கரெக்டாக வந்துருவே அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனுக்கு அப்படிலாம் இருக்கிறது இல்லை, வேதலி போட்டு தான் இருப்போம், வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்க வரும். இந்த மனவீதி என்று சொல்லக்கூடியதான் வந்து கிரகங்கள் மாறிட்டே இருக்கு பார்த்தீங்களா, சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, சுக்கர பெயர்ச்சி அப்படின்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா. இதுதான் இதுதான் ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மனரீதியான இயக்கங்கள் உங்களுக்கு இப்படி இப்படி இருக்கும், இந்த மனரீதியான இயக்கத்தில் நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணிக்க வரணும், உங்களுக்கு இப்படி இந்த காலகட்டத்தில் இது கிடைக்கும், நீங்கள் மனசில் ஆசைப்பட்டது இதெல்லாம் நடக்கும், இந்த மன அமைப்போடு இருக்கக்கூடிய இன்னொரு உறவுகள் உங்களோட இப்படி இருப்பாங்க, இல்லை அவங்க சண்டை சச்சரவாக இருக்க வருவாங்க, இந்த சங்கடத்தில் போய் நீங்கள் அகப்படுவீங்க, இல்லை அதுலேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் விடுதலை அடைவீங்க, இப்படிலாம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனவீதின்ற ஒன்று மட்டும்தாங்க, ஒன்று தான். இப்போ ராசி பலன் நீங்கள் பார்க்குறதா கூட அதுதான் நான் என்னுடைய பதிவில் சொல்கிறது. அதை கடந்து இந்த விதி அமைப்பு கொண்ட ராசிகாரங்க இந்தந்த குணச்செயல்களோடு நடந்துக்கிட்டா இதெல்லாம் கொஞ்சம் கடைபிடிச்சாக்கா இந்த மூன்று விதியுமே ஜெயிச்சிடலான்ற முறையில் தான் பொதுவாக சொல்ல வருவோம். நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் உள்ள நுழைஞ்சு சொல்ல வருவேன். இந்த ஜோதிடம்ன்றது தான் உள்ளே இருக்கும், இந்த கிரக பெயர்ச்சிகள் மற்றவங்கலாம் சொல்கிறதை கடந்து சில விஷயங்கள்லாம் நம்மளோட பதிவுகள் இருக்க வரும். நீங்கள் பார்த்தவங்களுக்கு தொடர்ச்சி பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்க வரும். அப்போது இந்த மனவிதியை மட்டுமே நீங்கள் கேட்குறீங்க. அப்போ இந்த மனவிதியை கடந்து ஆத்ம விதின்னு ஒன்று இருக்குது, நம்ம கொண்டு வந்த ஒரு சரக்கு, அதில் இருக்கக்கூடிய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி இயக்கக்கூடிய கர்ம விதின்னு ஒன்று இருக்குது, நம்முடைய இயக்கமாக இருக்கிற தசா புத்திகள் இவைகளெல்லாம் இருக்க வருது, நம்ம பிறப்பு லக்கணத்திலேருந்து அமர்ந்த கிரகத்துடைய சூட்சமங்கள்லாம் இருக்குது. பாருங்கள், ஒரு தனி மனிதனுடைய ஞானம் பெற்ற ஒரு ஜோதிடர் உட்கார்ந்து பார்த்தா தான் அதில் உங்களுக்கு தெள்ள தெளிவாக எல்லாத்தையும் சொல்ல முடியும். இந்த நேரத்தில் உங்களுக்கு கஷ்டம் தீருமா தீராதா, நல்லா இருப்பீங்களா மாட்டீங்களா, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் லட்சியங்கள் நடக்குமா நடக்காதா, நீங்கள் எந்த நிலையில் நீங்கள் பிறந்தீங்க, எந்த கர்மாவை நீங்கள் தொடரணும்னு நீங்கள் வந்து உங்கள் வாழ்வில் இருக்கோம், உங்களுடைய இறுதி காலகட்ட அமைப்பில் நீங்கள் மகிழ்வோடு சாதிச்சு இருப்பீங்களா, இல்லை துக்கத்தோடு எல்லாத்தையும் இழந்திருப்பீங்களா, இல்லை எல்லாம் இருந்தும் துக்கத்தோடு இருப்பீங்களா, இப்படி எல்லா நிகழ்ச்சி சொல்லக்கூடிய அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் மட்டும்தாங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை இது, வெறும் நீங்கள் ராசி பலனில் மட்டுமே எல்லாமே அப்படின்றது கிடையாது. வருமுன் காக்கிறதானுங்களே, நம்முடைய ஜோதிடம்ன்றதே வருமுன் காக்கிறதானுங்களே, எல்லாமே வர்றது மட்டும் தான் தெரிஞ்சுக்க வரணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பேர் நான் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை, சத்திய வார்த்தை நான் சொல்லக்கூடியது, இறைவனை மனசில் வச்சுட்டு சொல்ல வரேன். எல்லாரும் பண்ணக்கூடிய தவறுகள் என்னென்னா, எல்லாத்துலேயும் அகப்பட்டதுக்கு அப்புறம் ஜோதிடத்தில் ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு தேடி வராங்க ஜோசியர்கிட்ட. என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காதலிக்கிறாங்க, அப்போ பொருத்தம் பார்த்தாலும் காதலிக்கிறதில்ல, காதலிக்கிறாங்க, இடக்கமடக்கான ஜாதகமாக இருக்கும், இவங்களுக்கும் அவங்களுக்கும் பொருத்தமே இருக்காது, பகையாக இருக்கும், அஷ்டமமாக இருக்கும், சஷ்டாங்கமாக இருக்க வரும், கல்யாணம் பண்ணிப்பாங்க, அது என்ன பண்ணணும், சஷ்டாங்கம் அஷ்டாங்கம் வரந்தாக்கா சச்சரவு தான் கொடுக்கும் வாழ்க்கையில், அதுக்கப்புறம் ஜோசிட்டு ரெண்டாவது வருவாங்க. இது எப்படி இருக்குது பாருங்கள், ஒரே சண்டை சச்சரவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஜோசிகாரர் என்ன பதில் சொல்லுவாங்க, அவங்க குடும்பஸ்தன் எப்படியோ ஒன்று வாழ்க்கை ரெண்டு பேர் பிரிஞ்சிருங்க, பொருத்தமே இல்லைன்னு பழிச்சுன்னு சொல்ல முடியுமா, கோயிலை சுத்த சொல்லுவாங்க, எதாவது கோயிலை சுத்துங்கம்மா போங்கம்மா, அதுக்கு பரிகார முறைகள் இருக்குது, மக்கள் அதை பரிபூர்ணமாக செய்ய மாட்டாங்க முடிய. ஏன்னா சாமிக்கிட்ட ஈஸியாக ஒரு விஷயம் போனால் அப்படி சாதிச்சுட்டு வந்துடலான்ற மாதிரி தான் நீங்கள் நிறைய பேருடைய மனநிலை இருக்குது. ஜோசியர்கள் அப்படி தான் கெடுத்து வச்சுருக்கிறாங்க மக்களையும், உண்மை அது கிடையாதுங்க. ஒரு சின்ன வரம் நம்ம விதியிலிருந்து மாறி நம்ம நினச்சதை சாதிக்கணும்னா பல ஆண்டுகள் தவம் இருந்தாங்க ஞானிகள். தவசிகள்லாம் யாருங்க, ரிஷிகள் சொல்கிறோம், முனிவர்கள் சொல்கிறோம், தவசிகள் சொல்கிறோம், இவங்களாம் எதுக்காக போனாங்க, தன் விதிநிலையில் கிடைக்காத ஒன்று கிடைச்சே தீரும், இறைவனை நான் பார்த்தே தீருவேன், இறைவனோட வரம் பெற்றே தீருவேன்னு சொல்லி கடுந்தவும் புரிஞ்சாங்க. அப்படி இருந்து தான் ஒரு வரத்தை வாங்கினாங்க. நமக்கு ஒரு குழந்தை இல்லை, ஒரு கல்யாணம் ஆகலை, இல்லை வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சிங்களேன், சாதாரணமாக சொல்லிடுறாங்க, இந்த கோயிலுக்கு போயிடுங்க, அங்கே தீபம் போடுங்க, நடந்துடும், நம்மளும் அங்கே போகிறோம் பார்க்குறோம், வந்துட்டோம், நடந்துடுச்சு முடிஞ்சிச்சு, நான் பண்ணிட்டேன் வரோம். இது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு மன ஆறுதல் தானே தவிர, ஒரு சிலருக்கு நடக்கும், நான் இல்லைன்னு சொல்ல, ஒரு சிலருக்கு நடக்க செய்யும். உண்மையான அன்போட பக்தியோடு நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் நம்ம சரியாக பண்ணாலும் நடக்காத நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கும். ஒரு சிலர் ரஃப் அண்ட் டஃபாக போவாங்க கோயிலுக்கு, ஏதோ போயிட்டு வந்தோடனே சிலதாக நடந்துடும், அப்படியும் உண்டு. எல்லாத்துக்கும் அந்த இயக்கத்தில் அந்த பிரபஞ்சம் வந்து எழுதப்பட்டிருக்க வரணும், இல்லைன்னு நடக்காது. கடுந்தவும் புரியிறவனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காத நிகழ்வுகள் சாதாரணமாக போகிறவங்களுக்கு மட்டும் கிடைச்சிருமா அப்படின்னா நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல, நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும் செய்ய வருது. அதனால் எல்லாமே ஒரு முயற்சி தான், பண்ணி பார்ப்போமே அப்படின்றது தான். ஆனால் இந்த வாழ்க்கையில் இது ஒரு விஷப்பரிச்சம் மாதிரி தாங்க. எப்படின்னா முதல்ல பார்த்து சொல்லி தான் கொடுத்துட்டாங்கல்ல விதியை, நல்லா இருக்குன்னு வாழ்க்கையில் முடிவு பண்ணுறேன். வாழ்க்கை என்பது குறுகிய காலகட்டம் கிடையாது, இந்த வாழ்க்கைன்றது ஒரு ரொம்ப ஷார்ட்டானதுன்னு தான் சொல்ல வராங்க இல்லையா இப்போ இருக்கிறவங்க, அப்படி கிடையாது, ரொம்ப நீளமானது வாழ்க்கை. அந்த ஆரம்பத்தில் ஆரம்பித்த நம்முடைய வாழ்க்கையாகப்படி இறுதி வரையில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக தான் என்ன பண்ணாங்க, சாஸ்திரத்தையும் நமக்கு வந்து கொண்டு வந்தாங்க. இதை பார்த்து பார்த்து பண்ணி எல்லா செயலையும் கவனித்து செய்துக்கணும்,
பார்த்து பார்த்து என்ன பண்ணாங்க, ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு பேர் வைக்கிறதுல இருந்து அது காது குத்துறதுல இருந்து எல்லா நிகழ்வுகளுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சம்பிரதாயத்துக்கு உட்படுத்தி எல்லாமே செய்ய வந்தாங்க. ஏன்னா நீ வாழ்க்கையில பெருசானதுக்கப்புறம் உனக்கு ஞாபகம் இருக்கணும், எந்த செயல் செய்தாலும் ஒன்றுத்துக்கு பல முறை நம்முடைய பிறப்பின் விதியின் ரகசியம் என்ன, இதை கேட்டுத்தான் செய்யணும், உனக்கு சரியான எதுவும் அதை தான் நீ இணைச்சிக்கணும், நண்பனாக இருக்கட்டும் வாழ்க்கை துணையாக வரட்டும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி முறையே எல்லாம் பண்ண வச்சாங்க. இரண்டு பேருடைய அணுக்களுக்கும் குழந்தை இருக்குமா இருக்காதா, அன்றைக்கி மருத்துவ சோதனை எல்லாம் கிடையாது, இன்றைக்கி போய் பண்ணுறாங்க, ரெண்டு பேர் அணுக்களுக்கும் குழந்தை பாய்க்கலாம் இருக்கா இல்லையாங்கன்னு சொல்லி ஒரு சில வகுப்பினர்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, அன்றைக்கி கிடையாது. ஆனால் நட்சத்திர அமைப்பை கொண்டே ஜாதகத்தை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க, இவங்க இவங்களுக்கு பொருந்தி வரும், இவங்களுக்கு தான் அந்த மகேந்திர பொருத்தம் உண்டு, ரஜி பொருத்தம் உண்டு, வசிய பொருத்தம் உண்டு, இப்படி வந்து என்ன பண்ணாங்க அதுலேயே பார்த்து எல்லாவற்றையும் வந்து முடிவு பண்ணக்கூட தான் நமக்கு திருமண பொருத்தம்ன்ற ஜோதிடத்தை அழகான முறையில் கொடுத்தாங்க. இதெல்லாம் தவற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜோசியர்கிட்ட போய் நிற்கிற போது அந்த ஜோசியர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருன்னு யாருக்குமே சொல்ல முடியாதுங்க, மனசை விற்று யாரும் சொல்ல மாட்டாங்க, நல்லா இருப்பீங்க போங்க சாமியை வேண்டிக்குங்க அவ்வளோதான் அப்படி சொல்லி அனுப்பிச்சு விட்டுடுவாங்க. கடன் வாங்குறவங்களும் நிறைய பேர் அப்படி தாங்க, நல்ல நேரம் இருக்குன்னா உடனே போய் கடனை வாங்கிடுறாங்க. கடன் வாங்குறதுக்கு முன்னாடி நான் கடன் வாங்கினால் தீர்க்க முடியுமா, என்னுடைய ருணரோக சத்ரு கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க, செயல்பாடுகளில் இருக்கிறாங்களா, அந்த பணிக்கு நான் போகலாமா போகக்கூடாதா அப்படி சொல்லி அந்த செயலை கேட்க வரணும். நல்லா இருக்க நேரம்னு ஏதோ ஒன்று பண்ணி வாங்கிடுறாங்க, அதுக்கப்புறம் அகப்பட்டுறாங்க. சிலருக்கெல்லாம் வாழ்நாள் முழுக்க தீர்க்கவே முடியாத கடன், ஒரு தடவை கடன் பட்டுட்டாங்கன்னா சின்ன கடனாக இருந்தாலும் அத்தோடு விழுந்தவங்க விழுந்தவங்க எழுந்திருக்கவே முடியாது, அப்படி அப்படி ஜாதகம்லாம் உண்டுங்க. இப்போ ஜோசியர்கிட்ட போகும்போது ஜோசியர்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க, நீ அவ்வளோதான் போட்ட கேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க, ஏதோ ஒன்று ஆறுதலுக்கு என்ன பண்ண வருவாங்க, அந்த கோயிலை போய் சுற்றுப்பா, இந்த சாமி போய் பார்ப்பா, சிலருக்கு உண்மையான பரிகாரம் இருக்குது சொல்ல வருவாங்க, நிறைய பேருக்கு ஆறுதல் பரிகாரம் சொல்லாமலே எடுத்து அனுப்பிச்சு வச்சுருவாங்க. அப்போ இப்படியப்பட்ட பாதிப்பு அவங்கள ஏற்படுத்திக்கிட்டுவங்க, முதலே சாஸ்திரம் பார்த்து செய்யாதவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜோசியமே போய்ப்பா, சாஸ்திரம் போய்ப்பா, ஏமாத்துக்காரன் திருட்டு பசங்க இப்படி தான் பேச வருவாங்க, என்ன பண்ண முடியும், சாமியே திட்ட வருவாங்க. உண்மைதானுங்களே நான் சொல்கிறது இல்லை, எல்லாருக்குமே அதான். ஆனால் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் எல்லாவற்றையும் பார்த்து செய்தால் சிறப்பாக இருக்கும். இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் பார்த்து பார்த்தே பண்ணுவாங்க, அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே சிக்கலாகிடும். ஏங்க நான் எல்லாமே மதித்து செய்தேங்க, பார்த்து தாங்க பண்ணேன், எனக்கு ஏங்க இப்படி நடந்தேன்னு கேட்க வருவாங்க. அந்த கர்ம விதியை சொல்கிறதுக்கு தான் அந்த காலத்தில் ஞானம் பெற்றவனாக இருந்தான், பைசாவுக்காக ஜாதகம் பார்க்காம ஞானம் பெற்றவனாக அது ஒரு சேவையாக இருந்தாங்க அந்த காலத்தில். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப குறைவாகிட்டாங்க. அதனால் இந்த நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கர்ம வினை தான், எந்த ஜோதிடர் போய் பார்க்குறாங்களோ போகிறாங்களோ விதி இருந்தால் அங்கேருந்து நல்ல விஷயங்கள் சரியான வழிபாதைகள் கிடைக்க வரும், இல்லைனா கிடைக்காது. அதுக்கு இந்த மனவிதி என்று சொல்லக்கூடிய இந்த கோசார கிரகங்கள்லாம் ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ நம்ம ஜோசியர்கிட்ட போகிறோன்னு சொன்னால் நமக்கு ஒரு நல்ல வழிமுறை கண்டிப்பாக கிடைச்சிரும். அதுக்கு தான் என்ன பண்ணாங்க, இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி பலனெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க அந்த காலத்திலருந்தே. இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரு சோஷியல் மீடியாக்கள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே இதில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு. அப்போ இன்னும் அதனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அதிகம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குற போது ராக்கெட் வேகத்தில் முன்னுக்கு வருவேன், கோடி கோடியே பணம் கொட்டும், முன்னுக்கு வரக்கூடிய இந்த நான்கு ராசிகள் யார், இப்படி தலைப்பு செய்தியை பார்த்த உடனே எல்லாரும் போகிறத பார்த்தாங்க, ஆஹா இவங்கள தான் ஏன் பல ஆயிரம் பேர் இல்லை பல லட்சம் பேர் பார்க்குறாங்க, போடும் நாமளும் அந்த தலைப்பு போடுவோம். எல்லாரும் போட்டு என்ன பண்ணுறாங்க, யாரையும் நான் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை, அந்த தவறுகள் பண்ண வர்றது காரணம்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனநிலையில் எங்கே போனால் எதை பார்த்தா நமக்கு வந்து பித்தம் தெளியும் அப்படிங்கிற நிலையில தான் இருக்க வராங்க பார்த்தீங்களா. அப்போது இந்த நிகழ்வுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏமாற்றாக வந்து அமைஞ்சு போக வருது. எல்லா மக்களும் சரியில்லை, சாஸ்திரம் பார்க்குறவங்களும் சரியில்லை, என்னையும் நான் சேர்த்து தான் சொல்லிக்க வரேங்க, எல்லாமே சூழ்நிலைகளே ஒரு காரணமாக அமைஞ்சு போக வருது. ஆனால் தெளிவாக இருக்கிறதுக்காக நான் இதை சொல்லிக்க வரேன், இந்த மனவிதி அப்படிங்கிறது வந்து நம்முடைய செயல்பாடுகளை எந்தெந்த காலக்கட்டத்தில் செய்யலாம் செய்யக்கூடாது, எங்கே பொறுக்கணும், எந்த இடத்துல வேகமாக செயல்படணும், எந்தெந்த இடத்துல வச்சுக்கணும், எங்கே பக்குவமாக நடந்துக்கணும், இந்த செயல்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ராசி பலனே போடுறேன். அதில் சொல்லக்கூடியது இந்த மனவிதி மட்டும்தான், உங்களுடைய ஆத்ம விதியும் கர்ம விதியையும் நிச்சயமாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து மட்டும்தான் சொல்ல முடிய வரும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறப்பு நேரத்தில் நம்முடைய பெற்றோர்கள் சரியான நேரத்தை அவங்க குறித்து வச்சுருந்துருக்கணும், அதை வச்சு தாங்க சரியாக சொல்ல இருக்கிற உண்மைகள் இவ்வளோ தான். சமாளிக்கிறதுக்காக ஒவ்வொரு ஜோசியர் என்ன பண்ண ஒன்று வந்து கையால் வருவாங்க, இப்படிங்க அப்படிங்க உங்கள் ஜோசியம் ஒருவேளை சரியாக எழுதாமல் இருந்திருக்கலாம், தேதி டைம் ஏதாவது மாற்றி கொடுத்துட்ருக்கலாம் அப்படிலாம் சமாளிக்கிறவங்க இருக்காங்க தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை, நிறைய சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் நிஜம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துகிட்டா நிறைய புராண விஷயத்துலேயே நிறைய வரலாற்றுலேயே நிறைய இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்க வரலாம். குறிப்பிட்ட சரியான நேரத்தை குறித்து வைக்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது, அதில் பார்க்க வேண்டிய விதிகள் என்ன,
ஒரு ஜோதிடத்தில் ஒருத்தர்கிட்ட கொடுத்து பார்க்குறீங்க, என்கிட்ட கூட கொடுத்து பார்த்தீங்கன்னா என்னால் எல்லா விதியும் மாற்றலாம் முடியாதுங்க, மாற்றவே முடியாது. என்ன இருக்குது உங்களுடைய சூழ்நிலைக்கு இப்போது, வழி இருக்குதா இல்லையா, நல்லதாக இருக்குதா கெடுதலாக இருக்குதா, இப்போ நம்ம அமைதியாக இருக்கணுமா இல்லை கொஞ்சம் பரபரப்பான முறையில் எல்லாத்தையும் வேகமாக செய்தாக வரணுமா, இப்போ நல்லதை இணைச்சிக்கலாமா இல்லை இப்போ இணைச்சிக்கக்கூடாதா, ஒரு வேலையை தொடங்கலாமா தொடங்கக்கூடாதா, இப்படி சில விஷயங்கள் தான் நம்ம அதை கரெக்டாக பார்த்து பண்ணணும். ஒரு முகூர்த்தமும் பேர் முகூர்த்தங்கள், அமைதியாக இருக்கணும் அமைதியாக கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, முடியுமா முடியாதா, வெற்றியா தோல்வியா, இப்படியான விஷயங்கள் தான் நிறைய வந்து இருக்க வச்சே வரும். ஆனால் வாழ்க்கை நம்ம ஏற்கனவே அகப்பட்டுட்ட ஒரு விஷயத்துக்கு ஜோசியர்கிட்ட போகிற போது மழுப்பலான பதில்கள் தாங்க கிடைக்க வரும். பெரும்பாலும் ஜோசியர் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா பொது உண்மையை சொல்கிறதுக்கு அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. என்னங்க உங்ககிட்ட வந்தேன் எல்லாம் நெகட்டிவாக சொல்லிட்டீங்க, மனசே விட்டு போச்சுங்க, ஏண்டா இந்த ஜோசிகார்ட்ட போனோம் ஆகி போச்சுங்க எனக்கு. இன்னொரு ஜோசியர்கிட்ட போனாங்க, தெளிவாக தெம்பாக சொன்னாங்க, அப்படி இருக்கணுங்க ஜோசியர்னா, இவன்னா வந்தானே எல்லாம் நடக்காது, நீ அகப்பட்டுட்ட மாட்டிக்கிட்டே போச்சு தப்பாக பண்ணிட்டு நீ அப்படி என்னையே குறை சொல்லிங்கிறாங்க. உண்மையை சொல்லக்கூடிய ஜோசியனுக்கு இன்றைக்கி இது போன்ற பெயர்கள் தான் இருக்குங்க. அப்போ என்ன பண்ணுறான் ஜோசிகர் எல்லாம் பார்க்குறான், மக்கள் திறந்த மாட்டாங்கப்பா, வேறு வழி இல்லை, ரூட்டை மாற்று, உங்களுக்கு ஏற்ற மாதிரியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, கிளி ஜோசியர்காரன் நீங்கள் பாருங்கள், முதல்ல அவங்க அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா கிளி எடுத்து போகிற அட்டையில் எல்லாம் நெகட்டிவான படங்களாக இருக்க வரும். கஷ்டத்தை தான் ஜோசியம் பார்க்க போவாங்க இல்லையா, நெகட்டிவான படங்களாக இருக்க வரும், பாம்பு வரும், ஒவ்வொரு விஷயம் வரும், உனக்கு இப்படி தான் பாருக்குது கஷ்டமாக இருக்கணும், ஆமாங்க ஆமாங்க ஆமாங்கன்னு சொல்லுவாங்க. அது பொய்ன்னு சொல்லலை, அது அப்படி இருந்தாங்க. இன்றைக்கி அங்கே போகிறதில்ல, அவங்ககிட்ட போனாலே ஏதாவது குறை சொல்லுவாங்கப்பா, நாகதோஷம் சொல்லுவான், இல்லை சூனியை வச்சுக்குதுன்னு சொல்லுவாம்பா, அவங்க கூட போகக்கூடாதுப்பா அப்படி சொல்லி மாற்றினாங்க. இப்போ குடிஜேசிக்காரர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாம் சாமி படம் தான்ப்பா, உனக்கு அடிக்கும்பா யோகம், இப்போ குபேரரே வந்துட்டார் பாரு, உனக்கு சிறப்பாக இருக்க, இன்னும் 2 மாதத்தில் அப்புறம் வாழ்க்கையை மாறிடும் பாரு உனக்கு, இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றப்பட்ட விஷயங்கள் தாங்க குறிப்பாக இருக்குது. அப்போது இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன ஆகும், நான்லாம் பார்த்தீங்கன்னா ஜோசியங்கள்லாம் பார்க்காம இருக்கிறது காரணமே இது ஒரு முக்கியமான காரணம் தான். உண்மையே சொல்ல முடியல, அது சொல்லி சரியான பரிகாரம் சொன்னாலும் செய்கிறதுக்கு மக்களுக்கும் சூழ்நிலைகள் இல்லை, நிறைய பேர் செய்கிறது கிடையாது. என்னடா பண்ணுறது, சாஸ்திரத்துக்கும் துரோகம் பண்ண முடியாது, மனசாட்சியை விற்று அவங்களுக்கு இருக்கிற விஷயத்தை சொல்லவும் முடியாது, என்ன தான் செய்ய வர்றது. இந்த கலையை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு சேவகமாக செய்யக்கூடியது, காசு பணம் இல்லாமல் செய்யணும், ஆனால் காலச்சூழல் அப்படி இல்லை, பணத்தை வாங்கிட்டு தான் செய்தாக வரணும், தட்சணைங்கிறது 1 ரூபாயாச்சும் வாங்கி தான் ஆக வரணும், அப்படி குறைவான கட்டணம் வாங்கினா பார்த்தா ஒரே நேரத்தில் 1000 பேர் பார்த்து எனக்கு ஒரே வரத்தை பார்த்து சொல்லுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்னாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 நாளைக்கு 2 ஜாதகம் அதிகபட்சம் 3 ஜாதகத்து மேலே பார்க்கவே முடியாதுங்க, ஏன்னா அதுக்காக உட்காந்து கணக்கெடுகள் செய்ய வரணும், நிதானமாக யோசிக்க வரணும், ஒவ்வொரு கட்டத்தையும் யோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து பதிவுகள் சொல்ல வருவேன். அது நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானபாவத்திலேருந்து என்ன விஷயம் தகவல் சொல்கிறாங்களோ அதுதான் சொல்லுவேன். சிலர்கள்லாம் கேட்குறவங்களுக்கு புரியவே புரியாது, இவன் என்ன நாம் ஒரு கேள்வி கேட்டோம் ஏதோ ஒன்று எடுத்து இழுத்து வச்சு சொல்கிறான், செய்யலாமா செய்யக்கூடாதா, நம்பலாமா நம்பக்கூடாதா, அப்படியே நிறைய பேர் குழப்பங்கள்லாம் உண்டாக வருங்க. எல்லாம் பார்க்குற போது சாலை சிறந்த ஒன்று நம்ம பார்க்காம இருந்ததான் ரொம்ப நல்லது. ஏன்னா எனக்கு வேறு பணிகள் ஏற்கனவே இருக்குது, எழுத்து பணிகள் நிறைய இருக்குது, அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கவரேன். நிறைய பேருக்கு பின்புலத்துலேருந்து நிறைய பேர் எழுதி கொடுத்துட்டு இருக்கிறேன், நான் பண்ணிகிட்டு இருக்கிறனால எனக்கு வந்து வருமானத்துக்கு அந்த குறையும் இல்லை, அதுலேயே வரக்கூடிய ஆன்மீக சேவையை நான் செய்துக்கிட்டு தான் இருக்க வரேன், குறையில்லை. இருந்தாலும் சூழ்நிலைகளை சொல்ல வர, உலகத்துடைய சூழல்கள் இயல்புகள் இருக்குன்னா இப்படி தான் எல்லாரும் ஒரே நேரத்தில் எல்லாம் இதை புரிஞ்சுக்கிட்டு ஜோசியம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ குரு பலன் பார்க்குறோம், இந்த கோசார பலன் சொல்லுவாங்க, இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம ஜாதகத்துக்கு இதுக்கு எந்த அளவுக்கு நம்ம இது பயன்பாடாக எடுத்துக்கணும்னு ஒரு விஷயம் இருக்க வருதுங்க. அப்படி எடுத்துக்கிட்டால் ஜோசியத்துக்கிட்ட இருந்து ஒரு நல்ல பலாபலனை முழுமையாக நம்ம வாங்கி நம்ம வாழ்க்கையை அழகான முறையில் வந்து ஜெயிச்சுக்க வரலாங்க. அந்த காலத்தில் அதை தான் பண்ணாங்க, இன்றைக்கி வந்து அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க ஒரு 2 மாதம் பொறுக்கணுங்க, முகூர்த்தங்க சரியாக அமையலை கிடைக்காது, கிரக நிலைகள் மாறட்டுனா அதெல்லாம் முடியாதுங்க, ஒரே வாரத்தில் ஏதாவது முகூர்த்தம் வச்சு கொடுங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இருக்கும் பாருங்கள் அப்படின்னு ஜோசியர் கற்றுக் கொடுக்குறாங்க வரவங்க. அவன் பார்க்குற வேறு வழி இல்லை, ஆ இன்றைக்கி முகூர்த்தம் போட்டிருக்காங்க காலண்டரில், அதையே வச்சுக்கோங்க, இந்தாங்க எழுதி கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான், அதே கொண்டு பண்ணுறாங்க போகிறாங்க. வாழ்க்கை ஏன் கோணலாக மாறாது, ஏன்னா வாழ்க்கைன்றது மிக நீண்ட பயணங்கிறது முதல்ல மக்கள் வந்து ஒத்துக்க வரணும், ஜோதிடர்களும் உணர செய்ய வரணும். அப்போ நீண்ட காலம் இருக்கணும்னு சொன்னால் ஏன்னா இந்த 60வது கல்யாணம் 70வது கல்யாணம் பண்ணாலும் இன்றைக்கி குறைஞ்சி போயாச்சுங்க. ஏ அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து பண்ணாத தலைமுறைகளில் உண்டான சில குற்றங்கள், சில மாற்றங்கள், இதுதான் முக்கியமான காரணமே. எல்லாம் வந்து முறையாக பயன்படுத்தப்பட்ட இந்த சாஸ்திரத்தை தவறு விட்டாங்க. அமெரிக்காவுக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் உண்டுங்க. அவங்க 2005 நினைக்கிறேன் பில் கிளின்டன் இருக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப ஆண்டுன்னு ஒன்று அறிவித்தார், இந்தியர்களைப் போல் நம்ம குடும்பமாக வாழக்கத்துக்கு வரணும், அவங்களாம்
கடைசி காலம் வரலும் பார்த்தா ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒத்துமையாக வாழறாங்க, பிள்ளைகளோட வாழறாங்க, பல தலைமுறைகளோட இருக்க வராங்களே, அவங்கள மாதிரி நாமளும் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கணும் சொல்லி இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அங்கே வந்து சாஸ்திரம்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, முறையாக கடைபிடிக்கணும் இப்படி தான் செய்ய வரேன் சொல்லி இன்றைக்கி அவங்க குடும்ப முறையோடு வாழறாங்க. டைவர்ஸ்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு, அமெரிக்காவெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை முறையை நம்மால் என்ன பண்ணுறான், இங்கே வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்மளுடைய சுதந்திரம் தான், நம்ம நம்மளுடைய இஷ்டத்துக்கு எல்லாமே செய்துக்கு வரலாம், நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் தான் இந்த வாழ்க்கையே, வாழ்க்கை எப்போ முடியும்னு தெரியாது, அதனால் இருக்கிற போதே சந்தோஷம் போன சொல்லி என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. உணவு முறைகளில் சில பழக்க வழக்கங்கள்ல இருந்தால் பரவாயில்ல, வாழ்வியல் முறைன்னு வரும்போது தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமே வாழ்க்கையே இல்லை, இன்னொருத்தர சார்ந்து வாழ தான் வாழ்க்கை. அவங்களோட ரத்தம் நம்மளோட ரத்தம், அவங்களுடைய குணம் நம்மளுடைய குணம், இதெல்லாம் பொருந்தி போகணும் இல்லை, அதெல்லாம் பார்க்கறது தான் ஜாதகத்தை வச்சாங்க இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம மறக்க ஆரம்பித்து இவங்களாம் போய் எவ்வளோ அகப்படுறது, அகப்பட்டதுக்கு அப்புறம் வந்து இதை பாருங்க, இதுக்கு இந்த சிரமம் இருக்குது என்ன பண்ணலாம்னும் போது இங்கே தான் ஜோதிடர்கள் எல்லாம் தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்க வருதுங்க, ஜோதிடர்கள் மேலேயும் நிறைய தப்பு இருக்குது. எவன் உண்மையான ஜோசியன் கண்டுபிடிக்க முடியல, எவன் நல்லவன் கெட்டவனே கண்டுபிடிக்க முடியாத நிலையில் மக்களுக்கும் தடுமாற்றங்கள் இருக்க வருது, உண்மையை சொல்ல முடியாத நிலை ஜோசியர்களுக்கும் குறிப்பாக இருக்க வருதுங்க. அப்போ இந்த நிலை பாவத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற முறையில் என்னுடைய பயிற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வைஸ் இருக்கும். அட்வைஸ்னால் வாழ்வில் வழிகாட்டி முறைகள் தான் இருக்கும், தப்பாக இடத்துக்கு நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க கிடையாது. நான்லாம் வந்து பரம முட்டால் அடிமுட்டால் நல்லா எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்னை ஏகக்கூடிய அந்த மகா சிவ சூரிய நாராயணன் இல்லைன்னா என் குருநாதர் அவர் தான், என்னுடைய மகா கணபதி இல்லைன்னா அந்த மகா சரஸ்வதி இல்லைன்னாக்கா எனக்கு ஒன்றுமே தெரியாது, வாயை திறந்து பேசக்கூட எனக்கு தெரிய வராது, அவ்வளோதான், என்னை ஒன்றும் தெரியாத மக்கு நான். அப்போ இந்த நிலைபாவத்தில் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இறைவன் என் மனசுலேருந்து என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாமே வந்து வெளியில் கொட்டி விடணும். அதெல்லாம் பதிவுகள் பார்த்தா என்னெல்லாம் பொதுவாக நீளமாக தான் இருக்கும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி புழைக்க தெரியாதுன்னு எல்லாருமே சொல்ல வருவாங்க. ரெண்டு நிமிஷம் போட பல லட்சம் பேர் பார்ப்பாங்க, நீங்கள் என்ன அரை மணி நேரம் ஒரு நேரம் போடுறீங்க, இது என்ன, இது இதெல்லாம் என்ன பார்க்குறதா என்ன அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறது உண்டு. ஐயா நான் வருமானத்துக்காக போடல சாமி, என் பேர் போகல, எனக்கு தேவையில்லை, எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், என் மனசில் இறைவன் என்ன சொல்கிறாரோ அதை நான் எல்லாரையும் வெளியில் கொண்டு போய் கொட்டிடுறேன். விருப்பம் உள்ளவங்க கேட்க வரட்டும், ரெண்டு பேர் பலன் பெறுறாங்கன்னா சந்தோஷம் தான் எனக்கு, அவ்வளோதான். பிறவி பயன் அவ்வளோதான், நம்ம பிறந்தோம் இறைவன் நம்மக்கிட்டருந்து சொல்ல வைறாரு, கேட்குறாங்க நல்லா இருக்கிறாங்களா அது போதும் சாமி, அவ்வளோதான் பிறவி பயன் இதுதான். மற்றபடி நாம் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் போகணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. இது டைம் பாஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை இது ஒரு வாழ்வியல் முறையாகவும் எடுத்துக்கிறதும் அவங்களுடைய கர்மாவுக்கு உட்பட்ட ஒரு விஷயங்கள் தான், அதனால் இது நம்மளுடைய கடமையில் ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த நிலைவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சத்திய சோதனை மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் இருக்க வருதுங்க. அதனால் மெய்யன்பர்கள் நிறைய பேர் புரிஞ்சவங்க தான் இருக்கிறீங்க, நம்ம சேனலில் பார்க்குறவங்களாம் தெரிய வரும். ஒரு சிலர் வந்து அவங்களுடைய வருத்தத்தை கொட்டுற பொழுது அவங்க வருத்தத்துக்கும் ஒரு தீர்வு ஒரு உண்மையை சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் நான் வந்து இந்த விஷயத்தை நான் வந்து பகிர்ந்துருக்க வரேன். அதில் இது எல்லாருக்கும் பலன் பெறுவீங்க நினைக்க வரேன். இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் நிறைய யோசித்து பார்த்தாக்கா எங்கே தவறுகள் இருக்குது, யார்கிட்ட இருக்குன்றதெல்லாம் உண்மைகள் தெரிய செய்ய வரும். அதனால நான் தரக்கூடிய இந்த பதிவுகளை கடந்து இனி வரும் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாழ்வியல் முறைகள்லாம் சொல்லலான் இருக்கிறேன். வாய்ப்பு இறைவன் கொடுக்க வரணும், நான் செய்ய வரேன். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்களும் பார்த்து பயனடையணும்னு சொல்லி இறைவனை நான் இப்பொழுதும் பிரார்த்தனையும் உங்களையும் நான் வேண்டி கேட்டுக்க வரேன். இந்த நிகழ்வு தன்மைகளில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்களில் யதார்த்தமான நிறைய விஷயங்கள்லாம் நான் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா வாழ்வியல் ரகசியங்கள் கலந்து தான் இருக்கும். நீங்கள் இந்த அமைப்பில் பிறந்துட்டீங்க, அதனால் கொஞ்சம் இப்படிலாம் நடந்துக்குங்க, இப்படிலாம் நடந்துக்குங்கன்னு கொஞ்சம் அது அட்வைஸாக நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு மெத்தடு சொல்கிறாருப்போ அவர் வாழ்க்கையில் சூத்திரம் தான் இதெல்லாம் அது கடைப்பிடிச்சிக்கலான்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி, இதுதான் நம்முடைய விஷயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இதுதான் நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குவாங்க. மேலும் எல்லோரும் நல்லா இருக்கணும், என்னுடைய விருப்பம் இல்லை. இறைவன் இந்த லோகத்தை படைக்கிற போதே விஷத்தையும் சேர்ந்து தான் படைச்சிருக்கிறார். இந்த லோகத்தில் நம்ம நல்லது மட்டுமே முழுமையாக எதிர்பார்க்க முடியவே முடியாது இல்லைங்களா. அதனால் ஒரு திறன் இருந்தால், திறமை இருந்தால், அதே நேரத்தில் ஒழுக்கமாகவும் நம்ம இருந்தாக வரணும். அப்படி இருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி மனதை கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் நல்ல விதமாக இந்த குடும்பத்தை காக்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த குடும்பன்ற கூட்டை காக்கிறது தான் மிகப்பெரிய சவால் இந்த காலத்தில். வாழறது பெரிய விஷயம் கிடையாதுங்க, பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, சாப்பிட்றது பெரிய விஷயமே கிடையாது இந்த காலத்தில். அதெல்லாம் சர்வசாதாரணமாக வந்து சேர்ந்துருது. ஆனால் குடும்பத்தை காபந்து பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது. அதை காபந்து பண்ணுறதுக்கான சரியான வாழ்வு முறைன்றது நம்ம கர்மாவை ஒத்து வாழ்ந்தாக வரணும், தவறுகள் பண்ணாமல் வாழ்ந்தாக வரணும். இதுதான் நம்முடைய பதிவில் பொதுவாக மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருக்க வருவேன். அது ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், நிறைய பேருக்கு கேட்குறவங்களும் ரைட்டு பையன் குடும்பம் எனக்கு முக்கியம், பணம் ரெண்டாவது பட்சம் தான், பணம் ரொம்ப முக்கியம், இந்த ரெண்டாம் பட்சம் நினைக்கிற நிறைய பேர் இருக்க வரலாம். அதனால் உங்களுடைய நிகழ்வுகள்லாம் உங்களுடைய ஆதரவுகள்லாம் எனக்கு இருக்க வருது. அதில் நான் தொடர்ச்சி அந்த பதிவுகள் செய்ய வருவேன் உங்களுக்கு விருப்பப்படி. உங்களுக்கும் இறைவன் எல்லா நிலையிலும் பக்கத்துணையாக இருந்து எல்லா நன்மைகளும் வழங்கி அனைவரும் சந்தோஷமாக வாழ எல்லாம் விளம்பரமான பிரார்த்தனை செய்து இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.